நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய மனிதா மனிதா நிகழ்ச்சியில் என்னோட உரையாட இருப்பவர் ஆளூர் ஷானவாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ். வணக்கம். வணக்கம் ஷானவாஸ், ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். நலமாக இருக்கிறேன். இன்னும் சட்டமன்றம் தொடங்குவது தொடர்பான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கோம். பட்ஜெட் போடணும், அது தொடர்பாக ஆலோசனைகள் நடக்குதுன்னு பல செய்திகள் இருக்குது. அதற்கு இடையில நிதிநிலை தொடர்பாக ஒரு வெள்ளை அறிக்கை சட்டமன்ற உறுப்பினர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும், சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கணுங்கிற முயற்சி நடக்கிறதாகவும் செய்திகள் வருது. அதாவது வெள்ளை அறிக்கை கொடுங்கள்னு மற்றவங்க கேட்கறதுக்கு முன்னால அரசு வந்து கொடுப்பதற்கு தயாராகுதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக நினைக்கிறேன். கொரோனா தடுப்பூசி விஷயத்துல நம்ம செய்திகளுக்குள்ள போயிடலான்னு, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலான்னு நினைக்கிறேன். கொரோனா தடுப்பூசிக்கான இ பதிவு அனைவருக்கும் சாத்தியமா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்புது. இ பதிவு செய்துதான் அந்த 18-45 வயது வரை உள்ளவர்களுக்கு போடணும்னா அது சாத்தியமா அப்படின்னு கேட்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல. ஆனா அரசு மருத்துவமனைகள்ல போடுபவர்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு அரசு சொல்லுது. இந்த தடுப்பூசி விஷயத்திலேயே மாத்தி மாத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதாக பார்க்க முடியுது. நீங்க இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? உச்ச நீதிமன்றத்தினுடைய தலையீட்டை எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த நோய் தொற்று தொடங்கிய காலத்திலிருந்தே இந்திய அரசினுடைய, மோடி அரசினுடைய செயற்பாடுகள் வந்து மிகுந்த குழப்பம் தரக்கூடியதாகவும் ஒரு தெளிவின்மையும் அதுல இருக்கு. எல்லாவற்றிலும் வந்து ஒரு தொலைநோக்கோடு முடிவெடுக்கக்கூடிய எந்த ஒரு அம்சத்தையும் இந்த நோய் தொற்று தடுப்பு விஷயத்தில் பார்க்க முடியல. தடுப்பூசி என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த நோய் தொற்று மேலும் பரவாமல் தடுப்பதற்கும் நோய் தொற்று யாருக்கும் வராமல் காப்பதற்குமான ஒரே ஆயுதமாக நமக்கு கிடைத்திருப்பது தடுப்பூசி தான். இப்ப நோய் தொற்று தொடங்கிய காலத்திலேயே இந்த தடுப்பூசி குறித்த விவாதமும் தொடங்கிருக்கு. கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு மேலாகி இந்த நோய் தொற்று வந்து 1.5 ஆண்டுகள் ஆகிறது. தடுப்பூசி குறித்த விவாதம் நோய் தொற்று வந்த நாள்ல இருந்து தொடங்கிருச்சு. ஆனால் தடுப்பூசி இப்போது கண்டுபிடிக்கப்பட்டு நம் கைகளுக்கு கிடைத்து 6 மாதங்கள் ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த நோய் தொற்று தொடங்கிய நாள்லயே தடுப்பூசி குறித்த விவாதம் தொடங்கி விட்டது என்னும் போது, தடுப்பூசி தான் இதற்கு இருக்கிற இப்போதைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரே மாற்று தீர்வு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது, இந்தியாவில எத்தனை பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்குது, இந்த தடுப்பூசி விற்பனை செய்யக்கூடிய, இந்த தடுப்பூசியை கண்டுபிடித்து இதை உற்பத்தி செய்து நம் கைகளுக்கு தரக்கூடிய அந்த உரிமம், அந்த அனுமதி எத்தனை நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, பொதுத்துறை நிறுவனங்கள் இதுல எந்த அளவுக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க, ஏற்கனவே 1000 கோடிகளை கொட்டி உருவாக்கப்பட்ட தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களுடைய செயல்பாடு இதுல எப்படி இருக்குது, அவங்களுக்கு இதுல ஏதாவது பங்கு இருக்குதா அப்படின்லாம் பார்க்கும்போது கேள்விகள் மட்டும்தான் மிஞ்சுது. அதற்கு பிறகு ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே மதம், ஒரே மொழி என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு, மோடி அரசு இந்த தடுப்பூசி விஷயத்துல வந்து ஒரே விலையை வைத்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. விலை இல்லாமல் அதை கொடுக்கணும்னு இன்னைக்கு வந்து பினராயி விஜயன் கேரள முதல்வர், மாநில முதல்வர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறாரு. மத்திய அரசை நம்ம வலியுறுத்தி கேட்கணும், மத்திய அரசே இதை வந்து கொள்முதல் பண்ணி மாநில அரசுகளுக்கு இலவசமா கொடுக்கணுங்கிற மிக முக்கியமான கோரிக்கை அவர் முன் வச்சிருக்கிறாரு. அப்போ மாநில அரசுகள் இதற்கு முன்னால எந்த நிறுவனத்தோடையும் ஒப்பந்தம் போட முடியாது, மாநில அரசுகள் நேரடியாக கொள்முதல் செய்து வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்ப மாநில அரசு வாங்கிக்கலாம் அப்படின்னு, அதாவது நிலைமை கை மீறி போன பிறகு மாநில அரசுகளுக்கு வந்து திடீர்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்தது போல மத்திய அரசு ஒரு பாவனை காட்டியது. ஆனா இன்னைக்கு மாநில அரசுகள் வந்து ஒப்பந்தம் போடுறது முக்கியமானதாக, நீங்க சொல்ற அந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. உச்ச நீதிமன்றம் அந்த விஷயங்கள் எல்லாம் கேள்வி கேட்குது. 2021க்குள்ள எப்படி தடுப்பூசி போட்டு முடிப்பீங்க
அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு தடுப்பூசிக்கும் ஒவ்வொரு விலை அப்படிங்கறத எப்படி வச்சிருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஒரே தடுப்பூசிக்கு மூன்று விதமான விலை, மூன்று விதமான வாங்குபவருக்கு வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. இதுல எல்லாம் உச்ச நீதிமன்றம் அதிருப்தியை வெளிக்காட்டுது. அப்புறம் மாநிலங்கள் வந்து சர்வதேச நிறுவனங்களிடம் இருந்து தடுப்பூசியை கொள்முதல் செய்து கொள்ளலாம் என்பதுதான் இந்தியாவினுடைய தடுப்பூசி கொள்கையா அப்படிங்கிற கேள்வியையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க அரசியல் களத்துல பேசிட்டு இருக்கிற அவ்வளவு விஷயங்களையும் இப்ப வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து அரசை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க. கூடுதலாக இன்னொரு செய்தி, தமிழ்நாட்டில் தடுப்பூசி செலுத்தும் பணி ஜூன் 3ஆம் தேதி முதல் ஒரு 3 நாட்களுக்கு நிறுத்தம் அப்படிங்கிற செய்தி இருக்கு. ஏன்னா தடுப்பூசி பற்றாக்குறை அப்படிங்கிறது காரணமாக சொல்றாங்க. ஆனா மாநிலங்களுக்கு 23 கோடிக்கும் அதிகமாக தடுப்பூசியை நாங்க கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. அந்த ஏரியாவை எப்படி பாக்குறீங்க? 130 கோடி மக்கள் வந்து மத்திய அரசு வந்து எப்படி பாக்குதுங்கிறது கேள்வி. 130 கோடி மக்களும் மத்திய அரசினுடைய நேரடியான ஒரு நிலத்துல தனியா வாழல. 130 கோடி மக்களும் மாநிலங்களுக்கு உள்ளதான் வாழ்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை கூட்டி தான் இந்தியாவுடைய மக்கள் தொகை 130 கோடி சொல்றோம். அப்போ மாநிலங்கள் தான் அந்த மக்கள்கிட்ட நேரடியாக போய் சேர வேண்டிய நிர்வாக கட்டமைப்பை வைத்திருக்கிறார்கள், சேரக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். மாநில அரசின் கீழே தான் மருத்துவமனைகள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மாநில அரசின் கீழே சுகாதாரத்துறை இருக்குது. மாநில அரசு தான் போய் ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ ஒரு மருத்துவமனையிலேயோ ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயோ போய் அந்த தடுப்பூசியை மக்களுக்கு போட போகுது. அப்ப மாநில அரசுகளுக்கு கொடுத்ததை வந்து ஏதோ மாநில அரசுகளுக்கே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவதுல வந்து என்ன, அதுல என்ன பொருள் இருக்க முடியும்? மாநில அரசுகள்ட்ட தானே கொடுத்தாகணும், மாநில அரசுகள் தானே மக்களுக்கு கொண்டு போட வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அப்ப மாநில அரசுகளை வந்து முதல்ல இந்த மோடி அரசு இந்த நோய் தொற்று காலத்துல எப்படி பார்க்கிறது, எப்படி பார்த்தது, எப்படி நடத்திக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் சான்று. மாநில அரசுகள் வந்து இன்னைக்கு தடுப்பூசிக்கு மிகப்பெரிய பற்றாக்குறை இருக்குது. உலகம் முழுவதும் எல்லா நாடுகளும் தடுப்பூசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பல நாடுகள் ஏறத்தாழ போட்டு முடிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பல நாடுகள் முன்பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப அமெரிக்கா எல்லாம் பாதி அளவுக்கு தடுப்பூசி போட்டாங்க மக்கள் தொகையில, மீதி உள்ளவங்களுக்கு முன்பதிவு செஞ்சுட்டாங்க. இப்ப நிறுவனங்கள் வந்து அவங்கள்ட்ட பணம் வாங்கி வச்சிருக்கிறதுனால அது போன்ற பல நாடுகளுக்கு முன்பதிவு செய்து அவங்க ஏற்கனவே அவங்கள்ட்ட வந்து ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்கிறதுனால அங்க கொடுக்கறதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி உலகளாவிய அளவில் இருக்கும் போது நீங்க இப்ப போய் மாநில அரசு நீங்க போய் வாங்கிடுங்க, உலகத்துல எந்த கம்பெனில வேணாலும் வாங்கிடுங்கன்னு சொன்னா இன்னைக்கு வாங்கக்கூடிய சூழல் இல்லையே. இது எப்ப மத்திய அரசு செஞ்சிருக்கணும்? இந்த தடுப்பூசி உற்பத்தி செய்யப்பட்டு சந்தைக்கு வருகிறது என்கிற அந்த சூழல்லையே 6 மாதத்துக்கு முன்னாலேயே மாநில அரசுகள் நீங்க வாங்கிடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில முன்பதிவு செய்து வாங்கிக் கொள்ளும் ஒவ்வொரு மாநில அரசு தனக்கு இருக்கக்கூடிய ஆற்றலின் அடிப்படை, இந்த திறனின் அடிப்படையில. ஆனா இன்னைக்கு தடுப்பூசிக்கு மிகப்பெரிய பற்றாக்குறையும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டிமாண்டும் ஏற்பட்டிருக்கிற சூழல்ல போய் நீங்க மாநில அரசு வாங்கிக்கிறீங்கன்னா இப்ப மாநில அரசு ஒப்பந்தத்துக்கு கூப்பிட்டா யார் வர்றா? இப்ப எந்த மாநில அரசுக்கு எந்த நிறுவனத்திலிருந்து வாங்க முடியுது? இங்கதான் இப்போ பினராயி விஜயன் அவர்களுடைய ஒரு கோரிக்கை மிக முக்கியமானதா பட்டுது. அவரு எல்லா மாநில அரசுகளும் சேர்ந்து நம்ம வந்து மத்திய அரசை கேட்போம், மத்திய அரசு கொள்முதல் செய்து மாநில அரசுகளுக்கு தரட்டும்னு சொல்லக்கூடிய அந்த கோரிக்கை மிக முக்கியமானது. கொரோனா தடுப்பூசி கொள்முதல் தொடர்பாக 11 மாநில முதல்வர்களுக்கு கேரளா முதல்வர் பினராயி விஜயன் கடிதம் எழுதியிருக்கிறாரு. அது தொடர்பாகவும் அவரு பேசுறாரு. இது வந்து திடீர்னு நீங்க வந்து மாநில அரசு கையில கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து கூட்டாட்சி அமைப்பின் அடிப்படைக்கு எதிரானது அப்படின்னும் சொல்றாரு. 3.1% மட்டுமே 2 ஊசிகளும் போட்டவர்கள் இருக்கிறார்கள், 2 டோஸும் போட்டவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திடீரென்று இந்த மாதிரியான முடிவுகளுக்கு நீங்க ஏன் போறீங்க? இதை இந்த மாதிரி போயிடக்கூடாது. ஒன்றிய அரசு வந்து அவர்களே கொள்முதல் செய்து கட்டணம் எதுவும் இல்லாமல் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும்னு அவர் கேட்கிறாரு. இணைந்து செயல்படுவோம்னு சொல்றாரு. அது எவ்வளவு தூரத்துக்கு முதல்வர்களை ஒன்றிணைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கடந்த காலத்துல அதெல்லாம் சாத்தியம் இல்லாம இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய அதிகாரத்திற்காக தவிச்சிட்டு இருக்கிற மாதிரியான சூழல்ல இந்த 11 முதல்வர்களுடைய ஒருங்கிணைப்பு சாத்தியம்தான் நினைக்கிறீங்களா? இல்ல, இதுவும் மாநில அரசுகளுடைய அதிகாரத்திற்கான ஒரு அறைகூவல் தான், அதிகாரத்திற்கான ஒரு முழக்கம் தான். ஏன்னா மத்திய அரசு எப்போதுமே மாநிலங்களுடைய எல்லா உரிமைகளையும் தட்டி பறிப்பதுல வந்து அதற்கான புதிய திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதுல வந்து முனைப்பு காட்டுது.
ஆனா மாநிலம் ஒரு இடரில் தவிக்கும் போது தன்னுடைய பொறுப்பை தட்டி கடித்து விட்டு எஸ்கேப் ஆகுது. இது மோடி அரசினுடைய குணமா இருக்குது. இப்பதான் மாநில அரசின் பக்கம் வந்து மத்திய அரசு நிக்கணும். இது ஒரு பேரிடர் சூழல். ஆனா பேரிடர் சூழல்ல வந்து எஸ்கேப் ஆகக்கூடிய தப்பித்து ஓடக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மற்ற நேரங்கள்ல எல்லாம் மாநில அரசு வந்து இருக்கக்கூடிய எஞ்சி அதிகாரங்களையும் கூட பறிக்கிறது, அதுல வந்து பங்கு கேட்கறது. இப்ப ஜி இப்ப வரி வசூல் என்பது மாநில அரசு இருந்துச்சு, அதை குடியிட்டு போயிட்டாங்க. கல்வி மாநில அரசு இருக்குது, அதை இன்னைக்கு புடுங்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு சட்டங்களா கொண்டு வர்றாங்க. சட்ட ஒழுங்குல கூட இன்னைக்கு வந்து என்னுடைய தலையிட பாக்குறோம். எந்த மாநிலத்துல வேணாலும் வந்து யாரை வேணாலும் தூக்கிட்டு போலாம். அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு தகவலை சொல்ல வேண்டியது இல்லைங்கிற அளவுக்கு நிலைமை போயிருச்சு. எல்லாவற்றிலும் சுற்றுச்சூழலா இருந்தாலும் கல்வியா இருந்தாலும் சட்ட ஒழுங்கா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு மாநில அரசு இருந்து அதிகாரம்னு ஒண்ணுமே இல்ல. எல்லாமே மத்திய அரசுங்கிற சூழல் கொண்டு போய் மத்திய அரசு நோக்கி அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கிற நிலையில ஒரு பேரிடர் வந்தா மட்டும் மாநில அரசுக்கு முழு அதிகாரம். நீங்க வந்து பாத்துக்கீங்கன்னா மாநில அரசு நிதி இருக்கா, மாநில அரசு வந்து இன்னைக்கு அதை தாங்கக்கூடிய வலிமை இருக்குதா, இவ்வளவு பெரிய சுமையை தூக்கி சுமக்கக்கூடிய அளவுக்கு முதல்ல மத்திய அரசு அதற்கான சூழலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதா பார்த்தா இல்லையா? எப்படி ஒரு மாநில அரசு அதை சுமக்க முடியும்? அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல நீங்களே பாத்துக்கீங்கன்னா இங்கதான் பினராயி விஜயன் அந்த கேள்வியை கேட்கிறேன். தடுப்பூசியை வந்து இந்த ஆண்டுக்குள்ள போட்டுருவோம்னு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு. இந்தியா முழுக்க போட்டுருவோம் எல்லாருக்கும் அப்படின்னு. இவங்க யாருக்கு வந்து இந்த உரிமத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்களோ, விலை நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமத்தையும் தடுப்பூசி உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உரிமத்தை யாருக்கு கொடுத்து வைத்திருக்கிறார்களோ அந்த நிறுவனங்கள் என்ன சொல்லுதுன்னா அது சாத்தியம் இல்ல, அது சாத்தியம் இல்லைங்குது. அப்ப இப்ப இதுல யாருடைய கருத்தை நம்ம ஏற்க முடியும்? தடுப்பூசி உற்பத்தி செய்து கொடுக்கிறவங்களுடைய கருத்து தான் இதுல முதன்மையானது. இதுல மத்திய அரசுடைய கருத்து, ஏன்னா மத்திய அரசு அந்த நிறுவனங்களுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்குது. ஒரு விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த அதிகாரம் கூட இன்னைக்கு மத்திய அரசுக்கு இல்லை என்கிற அளவுக்கு மத்திய அரசுடைய நிலை வந்திருக்கு. அப்போ விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய, அதை உற்பத்தி செய்து கண்டுபிடித்து தரக்கூடிய எல்லா அதிகாரமும் இன்னைக்கு அந்த நிறுவனங்களுக்கு போயிட்ட பிறகு அந்த நிறுவனங்கள் சொல்றது தானே, அந்த நிறுவனம் சொல்றாங்க இது சாத்தியம் இல்ல, இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆக வாங்குறாங்க. இன்னொரு செய்தி இப்போ வரும்போது பார்த்தேன், கடைசியாக பார்த்தேன், யூஎஸ்ல அமெரிக்கால இருக்கிற மடானா அப்படிங்கிற டோஸ் அந்த அந்த நிறுவனம் வந்து ஒரு டோஸ் தடுப்பூசி, ஒரே ஒரு முறை போட்டால் போதுங்கிற தடுப்பூசியை கொடுக்குது. அதோடு சிப்லா நிறுவனம் வந்து ஒரு உடன்பாட்டுக்கு போகுது. அது அந்த சிப்லா நிறுவனம் வந்து மத்திய அரசிடம் 4 கோரிக்கைகளை முன்வைக்கின்றன அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தேன். அதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அதாவது எந்த விதமான விலை கட்டுப்பாட்டையும் மத்திய அரசு விதிக்க கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ரெண்டாவது, இந்தியால அந்த தடுப்பூசியை சோதனை செய்து பார்க்காமல் அப்படியே அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. மூன்றாவது, அடிப்படை சுங்க வரியில் இருந்து விலக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. நாலாவது, இந்த தடுப்பூசியினால் ஏதேனும் பக்க விளைவுகள் வந்தால் அதற்கு அந்த நிறுவனத்தை பொறுப்பாக்க கூடாது அப்படின்னு 4 விஷயம் சொல்றாங்க. அதாவது எங்க நிக்கிறோம்? எங்கேயோ கேட்ட குரல் தான், எங்கேயோ கேட்ட குரல். இது வந்து இதுதான், நீங்க வந்து கூடங்குளத்துக்கும் இதே குரல் தான் ஒலித்தது. இங்க வரக்கூடிய பெருநிறுவனங்கள் இங்கே மக்களுக்கு எதிரான எந்த திட்டங்கள் வந்தாலும் சரி, அந்த நிறுவனங்கள் வைக்கக்கூடிய நிபந்தனைகளும் இதுதான். பல கேடுகளை மக்களுக்கு விளைவித்து விட்டு போன பல நிறுவனங்கள், போபால் நச்சு வாயு கட்சி உட்பட பல யூனியன் கார்பைடு, ஆமா யூனியன் கார்பைடு எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம சட்டப்படி எதுவுமே செய்ய முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டதற்கும் இது போன்ற அம்சங்கள் தான் காரணம். இது ஒரு பக்கம். ஆனா இதுல நம்ம பார்க்க வேண்டியது, இந்த தடுப்பூசிக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு நிபந்தனைகள் விதிக்கிறாங்கல்ல, இந்த நிபந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மோடி அரசு செயல்பட்டாலும் அது நமக்கு வியப்பில்லை. நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு வந்து நிதின் கட்கரி சொல்ற 10 நிறுவனங்களுக்கு நம்ம அனுமதி கொடுத்து இந்த தடுப்பூசி உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும், அப்பதான் நம்ம சமாளிக்க முடியும் அப்படிங்கிறாரு. 10 நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுப்பது குறித்து மத்திய அமைச்சரே, பாஜகவினுடைய முன்னாள் தலைவரே சொல்றாரு தான். அப்ப 10 நிறுவனங்களுக்கு இப்பதான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய அந்த ஞானோதயம் வந்துச்சா? ஏன் வந்து இதை வந்து முன்னாடி செஞ்சிருக்க கூடாது? சரி, அந்த நிறுவனங்கள் கூட தனிப்பட்ட தனியார் நிறுவனங்களா தான் இருக்கணுமா? இப்ப செங்கல்பட்டுல ஒரு தடுப்பூசி மையம் இருக்குது அப்படிங்கிற விஷயம், அது வந்து மாநில அரசுகளும் நம்மை போன்ற மாநில கட்சிகளும் சொல்லித்தான்
இன்னைக்கு வந்து அது குறித்து பரிசீலிப்போம்னு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு. குறிப்பா எங்க பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் வைத்த ஒரு கடிதத்துக்கு அவர் பதில் அனுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சரும் தடுப்பூசி மையத்தை போய் பார்வையிட்டிருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்குது. இதுல ஏன் தண்ணீர் விபாகம் மத்திய அரசுக்கு ஒரு ஆர்வம் வரல? இந்த ஓராண்டுல தங்கம் தென்னரசு கூட அது தொடர்பாக தொடர்ந்து பர்சியூ பண்ணிட்டு என்ன நடக்குதுங்கிறத சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை நாட்களுக்குள்ள அரசு பதில் சொல்லும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நான் என்ன கேக்குறேன், இது எப்ப நடக்க வேண்டிய வேலை தெரியுமா? இது போன ஆண்டு நடந்திருக்க வேண்டிய வேலை. போன ஆண்டு முதல் அலை வந்திருக்கும் போதே, போன ஆண்டு மே மாதம் இந்த வேலைகள் நடந்திருந்தா, இந்த ஓராண்டுக்குள்ள இன்னைக்கு செங்கல்பட்டு தடுப்பூசி மையம் பல்லாயிரக்கணக்கான ஊசிகளை, லட்சக்கணக்கான ஊசிகளை நமக்கு தந்திருக்க ஒரு சூழல்ல வந்திருக்கும், அது செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். ஆனா இப்ப எப்ப நாம அது குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு வந்து நிலைமை மோசமாகி ஊசி தான் போட்டே ஆகணுங்கிற நிலைமை வந்த பிறகு உட்கார்ந்து அதை திறப்பது பத்தியும் அதற்குள்ள தயாரிக்கிறது பத்தியும் பேசிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆய்வகம் இருக்குன்னா, அந்த ஆய்வகத்துக்கு நிதியை ஒதுக்கி நீங்க வந்து கண்டுபிடிங்க, இதுக்கு வந்து ஒரு ஊசியை கண்டுபிடிங்க, நாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு துணையா இருக்கோம்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இந்திய அரசு இருந்து மோடி அரசு இருந்து வந்துதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அவங்க ஸ்டெர்லைட்டை தரங்கிறதுல ஆர்வம் காட்டினாங்க. ஸ்டெர்லைட்ல இருந்து ஆக்சிஜன் கிடைக்கும், ஸ்டெர்லைட்டை தரங்க, ஸ்டெர்லைட்டை தரங்கன்னு பாஜகவினர் வந்து பேசாத ஆளே கிடையாது. ஒரே ஒருவராவது செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்தை திறங்க, தடுப்பூசி மையத்தை திறங்கன்னு எங்கேயாவது அந்த குரல் கேட்டுதான் பாருங்க, கேட்காது. தானாட மறந்தாலும் அந்த கதையாக போகுது அது. சரி, கோயில் அர்ச்சகர்கள் பணியாளர்களுக்கு 4000 உதவித்தொகை அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்காரு. இது பல தரப்பிலிருந்தும் வரவேற்பை பெற்ற ஒரு அறிவிப்பாக இருக்கு. அப்படியே செக்மெண்ட் செக்மெண்டாக நீங்க வந்து அரசு தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்கிறது அப்படின்னு இதை புரிந்து கொள்ளலாமா? ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு தான். அதாவது இன்னைக்கு பொது முடக்க காலத்துல மிக மோசமாக எல்லா தரப்பும் பாதிக்கப்பட்டுறாங்க. ஒவ்வொரு தரப்பையும் இந்த அரசு, திமுக அரசு, புதிய அரசு சிறப்பாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான நிவாரணங்களை வழங்குவது, ஊக்கத்தொகை வழங்குவது, அவர்களுக்கான ஒரு மூச்சு விடக்கூடிய அளவிலான ஒரு ஏற்பாட்டையாவது செய்து விடுவது என்கிற அளவுக்கு ஒரு செயல்பாட்டை இந்த அரசு கொண்டிருக்குது. அதுல ஒரு அம்சமா தான் இதை நான் பார்க்கிறேன். இன்னும் மிக முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பு இதுல என்னன்னா, திமுகவின் மீது, அது இந்துக்களுக்கு எதிரான கட்சி, அடுத்து கோயில்களுக்கு எதிரான கட்சி, இவங்க ஆட்சியில வந்து உட்கார்ந்தா கோயில் எல்லாம் மூடிடுவாங்க, இந்துக்களுக்கு எந்த விதமான நன்மையும் இருக்காது, தீமைதான் இருக்கும் என்று காலம் காலமாக சொல்லப்பட்டு வருகிற பரப்புரைக்கு ஒரு பதில் இது. அவங்க வந்து எல்லாரையும் சரியாகத்தான் நடத்துவாங்க, சமமாகத்தான் பார்ப்பாங்க. விருப்பு வெறுப்பின் அடிப்படையில ஒரு தரப்புக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது. ஒரு அரசு எல்லோருக்கும் பொதுவானது. அந்த அரசின் கீழ் வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் அரசின் திட்டங்களால் பயனடைவார்கள் அப்படிங்கிற செய்தி இதுல அழுத்தம் திருத்தமா இருக்கு. அடுத்ததாக, தேச துரோகம் எது, இதை தீர்மானிக்கும் நேரம் இது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் நேற்று ஒரு வழக்குல சொல்றாங்க. அதாவது ஆந்திரால ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அரசுக்கு எதிராக சில விஷயங்களை சொல்றாரு, அதை இரண்டு தொலைக்காட்சிகள் ஒளிபரப்புது, உடனே அவரை கைது செய்திடுறாங்க. அந்த அவருடைய பேச்சை ஒளிபரப்பிய இரண்டு தொலைக்காட்சிகள் மீதும் தேச துரோக வழக்கு போடுது மாநில அரசு. அதை அந்த வழக்குல அதை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போன இரண்டு தொலைக்காட்சிகளுக்கும் தேச துரோக வழக்கில் இருந்து தடை விதிச்சுட்டு, இறுதி முடிவு வர்ற வரைக்கும் தடை விதிச்சுட்டு, அவங்க சொல்றாங்க இப்படி அதிகமாக தேச துரோக வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்களே, இது இதை தீ எது எது தேச துரோகம் என்பதை பற்றியும், எது சதி, கிரிமினல் சதி, கிரிமினல், அதாவது கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறது தொடர்பாகவும் நாம வரையறை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சந்திரசூட் உள்ளிட்ட நீதியரசர்கள் சொல்றாங்க. இந்த வழக்கையும் அவர்களுடைய அணுகுமுறையையும் எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல தேசம்னா எது அப்படிங்கிறது இதுல முக்கியமா பார்க்கப்படணும். தேசம் என்பது இங்க இருக்கக்கூடிய கல்லும் மண்ணும் கட்டிடங்களும் அல்ல, இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் முதல்ல அடிப்படையாக
தேசமாக நாம் பார்க்கணும். இந்த மக்களுக்காகத்தான் இந்த சட்டங்கள். ஆனா இங்க என்ன ஒரு பார்வை இருக்குதுன்னா, அரசு நிறுவனங்கள், கட்டிடங்கள் இதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம், இதன் மீது இருக்கிற கவனம் இந்த மக்கள் மீது இருக்கிறது இல்ல. நம்ம ஸ்டெர்லைட் விஷயத்துல கூட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய இது வந்து சிசிடிவி கேமரா உடைக்கப்பட்டு விட்டது, அல்லது வந்து மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்குள்ள வந்து சில வாகனங்கள் தாக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அங்கே வந்து மக்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய வாகனங்கள் உடைத்தது முதல்ல மக்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், அப்படியே உடைக்கப்பட்டாலும் கூட அதற்கு உரிய ஒரு சட்டப்பிரிவுகள்ல அந்த மக்கள் சந்திக்கப்பட்டிருக்கணுமே தவிர, அதற்காக உயிரையே எடுப்பது, சுட்டு கொல்லுவது அப்படிங்கிற எல்லைக்கு ஒரு அரசு போகுதுன்னா, அங்கே வந்து நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களினுடைய மதிப்பை விட மிக அந்த மக்களினுடைய உயிரை விட மிக மதிப்பு மிக்கதாக அங்கே நிறுத்தப்பட்ட வாகனங்கள் பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்போ இங்க பார்வை எப்படி இருக்குதுன்னா, அங்க தேசம் எது, தேச பாதுகாப்பு எது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அடிப்படையானது இந்த அரசு, குறிப்பாக மோடி அரசு என்பது பாஜகவை நோக்கி யாராவது ஒரு கேள்வி கேட்டா, மோடியை நோக்கி யாராவது, ஒரு பிரதமரை நோக்கி யாராவது கேள்வி கேட்டா, அரசை நோக்கி யாராவது கேள்வி கேட்டுட்டா, அரசை விமர்சித்து விட்டார், பாஜகவை விமர்சித்து விட்டார், நாட்டை விமர்சித்து விட்டார்கள் அப்படின்னு நாட்டின் பக்கம் திருப்பி விடுகிற ஒரு தந்திரமான ஒரு வேலையை செய்கிறாங்க. இது வந்து ஹிட்லருடைய ஒரு போக்கு. ஹிட்லர் தன்னை நோக்கி வந்த கேள்விகளை, தன்னுடைய அரசின் மீதான கேள்விகளை, நாட்டின் மீதான கேள்விகள், நாட்டின் மீதான விமர்சனங்கள்னு சொல்லிதான் அந்த மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மனநிலையை கட்டி எழுப்பினார். அதனால ஹிட்லரை யார் கேள்வி கேட்டாலும் அவங்க வந்து அந்த தேசத்துக்கே எதிரானவர்கள் அப்படிங்கிற உளவியல் அந்த மக்களுக்கே ஊட்டப்பட்டது. அதுதான் இங்க இப்ப நடக்குது. அதாவது பாஜகவை யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, கேட்டா அவங்க தேச விரோதிகள். இந்த அரசை யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, கேட்டா அவங்க தேச விரோதிகள். அது எப்படி வந்து அரசை கேள்வி கேட்கக்கூடாதுன்னா, அப்ப வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது பாஜகவினர் வந்து பிரதமர் மன்மோகன் சிங்கை கேள்வி கேட்கலையா, விமர்சிக்கலையா, இழிவுபடுத்தலையா? மன்மோகன் சிங் வந்து இதுல இன்னொரு படி மேல போய் மோடியை கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு. அப்ப மன்மோகன் சிங்கை கேள்வி கேட்ட பாஜகவினர் எல்லாம் சீக்கியர்களுக்கு எதிரானவர்கள்னு சொல்லலாமா? இது என்ன, இது ஒரு ஒரு கேள்வி கூத்தான ஒரு விஷயம். அப்போ வந்து இப்படி மதத்தின் அடிப்படையில் வந்து ஒரு அடையாளத்தை கொடுப்பது, தன்னை நோக்கி வரக்கூடிய கேள்விகளை தேசத்துக்கு எதிரான கேள்விகள் என்று ஒரு அடையாளத்தை கொடுப்பது அப்படின்னு மதத்துக்குள்ளும் தேசபக்திக்குள்ளும் போய் சுருங்கிக் கொள்ளுகிற, பதுங்கிக் கொள்ளுகிற ஒரு வேலையை வந்து இந்த மோடி அரசு தொடர்ந்து செய்யுது. அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த ட்விட்டர் மீதான கட்டுப்பாடுகள், சமூக வலைதளங்கள் மீதான கட்டுப்பாடுகள், அதை வந்து கட்டுப்படுத்துகிற சட்டப்பிரிவுகள்னு அந்த நிலையை நோக்கி போறாங்க. அவர்களுக்கு வந்து திறந்த மனதோடு தங்கள் மீதான விமர்சனங்களை எதிர்கொள்ளுகிற துணிவில்லை. அதனாலதான் இது போன்ற விஷயங்கள் நடக்குது. நீதிமன்றம் வந்து பல விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. அது தொடர்பாக செய்திகள் போடுற மற்றவங்க வந்து இன்னும் அதிகமாக அதை பற்றி சொல்றாங்க. சிஏஏ போராட்டத்தின் போது மாணவர்கள், கல்வியாளர்கள், செயல்பாட்டாளர்கள் எல்லார் மேலேயும் போட்டாங்க. விவசாயிகள் போராட்டத்தின் போது அந்த எடிட்டிங் டூல் கிட்ட எடிட் பண்ணதுக்காக அந்த திஷா ரவி, அதற்கு பிறகு அதை ரிப்போர்ட் பண்ணதுக்காக ராஜ்தீப் சர்தேசாய், சசி தரூர், அப்புறம் மிருணால் பாண்டே, நேஷனல் ஹெரால்டுடைய மிருணால் பாண்டே, தி கேரவன் பத்திரிகையை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஏராளமான ஊடகவியலாளர்கள் மேல தேச துரோக வழக்கு போட்டாங்க. இது எல்லாத்தையும் உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து கவனத்தில் கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த வழக்குல நேற்று அவர்கள் பேசியதிலிருந்து தெரியுது. அதுக்கப்புறம் போட்டாங்க, செய்தி வாசித்தவர்கள் மேல போட்டாங்க, நோட்டீஸ் கொடுத்தவங்க மேல போட்டாங்க, மெழுகுவர்த்தி ஏற்றி இரங்கல் தெரிவிச்சவங்க மேல போட்டாங்க. நோட்டீஸ் கொடுத்தவங்க மெழுகுவர்த்தி ஏற்றவங்களாவது ஆக்டிவிஸ்ட், நோக்கத்துக்காக அங்க போய் நின்று அந்த செயல்பாட்டில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு செயல்படுகிறவர்கள். செய்தி வாசிக்கிறவருக்கு வந்து அந்த செய்தியில வந்து ஏதாவது நோக்கம் இருக்க போதா? தரப்படுகிற செய்தியை வாசிப்பது என்கிற அந்த வேலையை தாண்டி அவர் வந்து திட்டமிட்டு அந்த செய்தியை அங்க கொண்டு போய் வாசிக்க போறது இல்ல. அதுக்கு ஒரு செய்திக்குழு இருக்கும், அந்த செய்திக்குழு வந்து அதை வந்து
ஒருங்கிணைத்து செய்தி வாசிப்பாளர்கள் கையெழுத்து கொடுக்கிறார்கள், அவர்கள் அதை வாசிக்கிறார்கள். அதுல வந்து தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் செய்தி வாசிப்பாளருக்கு. ஆனால் அந்த வாசிக்கப்படுகிற செய்தியின் மீது ஒரு செய்தி வாசிப்பாளர் என்கிற அந்த அடையாளத்தை தாண்டி அவருக்கு எந்த நோக்கம் இருக்க போதில்ல. ஆனா அவர் மீதே வழக்கு போட்ட ஒரு சூழல் இங்க பார்த்தோம் நாம. அதாவது அந்த அந்த சிஸ்டத்துல கடைசி கண்ணி அது. நீங்க வந்து ஊடக உரிமையாளர் அல்லது ஆசிரியர் அப்படின்னு அங்க இருந்து ஆரம்பிச்சு கடைசியில வர்ற கண்ணி அவங்க மேலேயே போடக்கூடிய நிலைமையிலதான் நம்ம ஜனநாயக உணர்வு இருக்கு. அதுதான் அதே மாதிரி ஜனநாயக உணர்வு சம்பந்தமாக லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அந்த செய்தி, ஓய்வு பெற்ற நிலையில நேற்றோடு அவருடைய ஓய்வு காலம் முடிஞ்சது. மேற்கு வங்க அரசினுடைய தலைமைச் செயலர் முதன்மை செயலர் வந்து இப்போது முதலமைச்சருடைய செயலாளர்கள்ல தலைமை ஆலோசகராக ஆகியிருக்கிறார். இந்த பிரச்சனையே ரொம்ப பயங்கர சிக்கலானதாக இருக்கு. 31ஆம் தேதி அவர் ரிட்டையர் ஆகிறாரு, நேற்று ரிட்டையர் ஆகிறாரு. 3 மாத எக்ஸ்டென்ஷன் கேட்கிறாங்க அரசு, மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுக்குது. அதனால அவர் ஜூன் 30 வரைக்கும் பணியில் இருக்கலாம். இடையில 30ஆம் தேதி வர்ற பிரச்சனையில அவரை வந்து மத்திய பணிக்கு கூட்டு திரும்ப அழைக்கிறார்கள், அதை இவங்க கொடுக்கல. இங்கேயே தான் தொடரணும்னு முதலமைச்சர் சொல்றாங்க. அவர் அங்கேயே தொடர்றதுல அவர் வந்து நான் என்ன ரிட்டையர்மெண்ட்டே கொடுத்துருங்க அப்படின்னு அவர் கோருகிறார். அதனால ரிட்டையர்மெண்ட் நேற்று கொடுத்துட்டு அவங்களுடைய செக்ரட்டரியாக முதன்மை செயலராக வைத்துக் கொள்கிறார்கள். இப்போ மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு இதுல வந்து ஹர்ட் ஆகியிருக்குது, காயம்பட்டிருக்குது. அவங்க வந்து இவருடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதேனும் நடவடிக்கை எடுப்பார்களா அப்படின்னு ஊடகங்கள்ல செய்தி ஒரு கேள்விக்குறியோட வருது. ஆனா முதலமைச்சர் பயங்கரமா பாராட்டுறாங்க. நேற்று நடந்த விழால அவருக்கு ஓய்வு பெறும் விழால பயங்கரமா பாராட்டுறாங்க. அவரு கட்ஸ் உள்ளவரு, போல்டானவரு, ஹானஸ்டானவரு, சின்சியரானவர்னு வரிசையா மன உறுதி, தைரியம், நேர்மை, அர்ப்பணிப்புன்னு கொண்டவர்னு அவரை பாராட்டுறாங்க. அலப்பன் பந்தோபத்தியாய் அப்படிங்கிற அந்த சீஃப் செக்ரட்டரிய இப்ப பந்தாடுகிறார்கள் அப்படின்னு ஒரு உணர்வு வருது. ஆனா மாநில அரசு தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்காமல் வைத்திருக்கிறது அப்படின்னு செய்திகள்ல படிக்க முடியுது. எப்படி பார்க்கறீங்க இந்த பிரச்சனைய? மேற்கு வங்கத்தை குறிவைத்து மோடி அரசு எப்படிப்பட்ட செயல்களை செய்துட்டு வருது அப்படிங்கிறது, இது ஏதோ இன்றைக்கு இந்த தலைமைச் செயலாளர் விஷயத்துல நடக்கிறது மட்டுமில்ல, தொடர்ச்சியாக மம்தா அரசை குறிவைத்து மோடி அரசு மிக மூர்க்கமாக மிக வெளிப்படையாக எந்த ஜனநாயக விழுமியங்களுக்கு கட்டுப்படாமல் செயல்படுகிற ஒரு காட்சி தான். அதனுடைய தொடர்ச்சி தான் இது வியப்பில்லை. ஆனாலும் இதையும் எதிர்கொள்ளுகிற துணிவு மம்தாவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதா இதுல மிக முக்கியமானது. இந்த துணிவு ஒவ்வொரு மாநில முதல்வர்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது அதை விட மிக முக்கியமானது. பாஜக அரசு வீழ்த்தவே முடியாத ஒரு அதிகாரம் பொருந்திய அமைப்பு கிடையாது. பாஜகவையும் வீழ்த்த முடியும், அவங்கள்ட்டையும் கேள்வி கேட்க முடியும். அதற்கு வந்து அடிப்படையா இருக்க வேண்டியது துணிவு தான். அந்த துணிவு இன்னைக்கு மம்தாவிடம் இருக்கிறது. அவர் வந்து கேள்வி கேட்கிறார், எதிர்த்து போராடுகிறார். எதிர்த்து போராடாம போனா கடந்த ஆட்சியை போல தமிழ்நாட்டுல வந்து என்னென்ன சூழல் இருந்ததுன்னு பார்த்தோம். எதிர்த்து போராடாமல் பணிந்து போனதனுடைய விளைவைத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தலைமைச் செயலாளர் என்பவர் முதலமைச்சருக்கு தான் இருப்பாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த தலைமைச் செயலாளரை நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்பதும் மாநில அரசுக்கு உண்டு. மாநில அரசு, மாநில முதலமைச்சர் தம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு மாநில அரசு ஒரு தலைமைச் செயலாளரை வந்து நியமிக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து அதிலும் கூட தலையீடு செய்து அந்த தலைமைச் செயலாளர் யாரா இருக்கணும் அப்படிங்கறதுல எல்லாம் வந்து மத்திய அரசு மூக்கை நுழைக்கக்கூடிய ஒரு சூழல் மட்டுமில்ல, ஆளுநருக்கு ஒரு முதன்மை செயலாளர் என்கிற ஒரு நிலையை தமிழ்நாட்டுல பார்த்தோம். எவ்வளவு பெரிய, அதாவது ஒரு முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் உண்டோ, ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு முதன்மை செயலாளர் வச்சுக்கிட்டா ஆளுநரும் ஒரு முதன்மை செயலாளர் வச்சுப்பாரு. முதலமைச்சர் ஆய்வுக்கு போனா ஆளுநரும் ஆய்வுக்கு போவாரு. முதலமைச்சருக்கு என்னென்ன அதிகாரங்கள் உண்டோ அதையெல்லாம் ஆளுநர் எடுத்துக்குவாருன்னா
இது எங்கிருந்து வந்தது? ஆளுநருக்கு சட்டமன்றத்துல வந்து மாநில அரசு எழுதி கொடுக்கக்கூடிய உரையை வாசிச்சுட்டு போறதை தவிர வேற என்ன இருக்கு? பதவியேற்பு செய்து வைக்கிற அதிகாரம் இருக்குது, மாநில அரசு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு உரையை ஆளுநர் உரைன்னு வந்து வாசிப்பார், அவரா எழுதிட்டு வந்து வாசிக்க முடியாது. இவ்வளவுதான் அந்த ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு முதலமைச்சருக்கு இருப்பது போலவே, ஒரு மாநில அரசுக்கு இருப்பது போலவே எல்லா அதிகாரங்களும் ஆளுநருக்கு உண்டு என்கிற தோற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினாங்க. அதை வந்து மம்தா இன்றைக்கு எப்படி வந்து எதிர்வினை ஆற்றுகிறாரோ அப்படி ஆற்றி இருந்தா தமிழ்நாட்டுக்கு என்றைக்கோ விடிவுகாலம் பறந்திருக்கும். ஆனா இங்க அப்படி ஒரு எதிர்வினை பார்க்க முடியல. இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் பார்க்கிறோம் என்பதில் நமக்கு மகிழ்ச்சி. அதுவும் மாநில சுயாட்சியை இந்தியாவுக்கு, குறிப்பாக வங்கத்துக்கு இங்கிருந்து நாம வந்து உணர்த்தினோம். தமிழ்நாடு சட்டமன்றத்துல மாநில சுயாட்சி தொடர்பாக போடப்பட்ட தீர்மானத்தை தான் பஞ்சாபும் வங்கமும் முன்மொழிந்தாங்க, வழிமொழிந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த அந்த வங்கத்திலிருந்து இன்றைக்கு நமக்கும் சேர்த்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. அதான் இந்த கேபினட் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் சொல்றாங்கல்ல, அமைச்சரவை ஆட்சி முறை, நிர்வாக முறை, அதற்கே வந்து பல்வேறு விதங்கள்ல சிக்கல்கள் வருது. அதுலதான் வந்து நீங்க சொல்றது ஆளுநர் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஆனா கடந்த காலத்துல தமிழ்நாட்டுல அதுக்கான எதிர்ப்பு வரல அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து ஜிஎஸ்டி மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நிதியமைச்சர் பேசுகிறார், அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் மற்ற அமைச்சர்கள் பேசுவார்கள்னு வச்சுக்கலாம். அப்படி பேசினாங்கன்னா அது எவ்வாறு மத்திய ஒன்றிய அரசால் பார்க்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அரசு மாநில அரசு ஒண்ணு இருக்கிறதையே முதல்ல வந்து அதனுடைய கவனத்திலே இல்லையா? சட்டமன்றம்னு ஒண்ணு இருக்குது அப்படிங்கறதே அவங்களுடைய ஒரு கவனத்துக்குள்ள இல்லையா? சட்டமன்றத்தையே ஏற்காதவர்களாகத்தான் இருக்காங்க. நாடாளுமன்றம் மட்டும்தான் இருக்கணும் தீர்மானத்திற்காவது அவங்க மதிப்பு கொடுத்தாங்க, அது குறித்து பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை சொன்னாங்கன்னு கடந்த காலங்கள்ல சொல்ல முடியுமா? எந்த சட்டமன்ற தீர்மானத்தையும் அவங்க வந்து ஒரு பொருட்டாக கூட எடுக்கலையா? பொருட்டாக கூட எடுக்கலன்னு இல்ல, நீட்டு தொடர்பாக நாம் போட்டு அனுப்பிய தீர்மானம் எங்க கிடக்குதுன்னே தெரியல என்று ஒரு மத்திய அமைச்சர் வெளிப்படையாக செய்தியாளர்கள் மத்தியில சொன்னார். அப்படி சொல்லலாமா? அப்ப மாநில அரசின் மீது, மாநில அரசினுடைய தீர்மானங்களின் மீது, சட்டமன்றத்தின் மீது அவர்களுக்கு எந்த விதமான பார்வை இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் சான்று. அவங்க ஒரு காலமும் அந்த மொழிவழி மாநிலம் அப்படிங்கறது ஆர்எஸ்எஸ் அடிப்படையில ஏற்கல, மொழிவழி மாநிலம்ங்கிறதையே ஏற்காத அதை எதிர்த்த ஒரு இயக்க ஆர்எஸ்எஸ், அதனுடைய அரசியல் பிரிவு தான் பாஜக. அப்படி இருக்கும்போது அவங்க மொழிவழி மாநிலத்தை ஏற்காதவர்கள், சட்டமன்றத்தை ஏற்காதவர்கள், மாநில சுயாட்சி என்கிற அந்த முழக்கமே அவங்களுக்கு வந்து ஒரு ஒவ்வாமைதான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இன்னைக்கு வந்து நம்முடைய நிதியமைச்சர் போய் ஜிஎஸ்டி கவுன்சில்ல உட்கார்ந்துக்கிட்டு பேசுவது என்பதும், எங்களை எல்லாம் கலந்து ஆலோசித்தா நீங்க முடிவெடுக்கணும்னு சொல்லுவதும், எங்கள்கிட்ட வந்து நீங்க சரியா நடந்துக்கணும், சமமா நடத்துக்கணும்னு சொல்றதுலாம் அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய நிதியமைச்சர் எல்லாரை விட மிக குறிவைக்கப்படுகிறார். அவர் மீதான அவதூறுகள் வந்து இன்னைக்கு வந்து கொடிகட்டி பறக்குது அப்படின்னா, அது ஹெச் ராஜா போன்றவர்கள் வந்து உங்களுடைய பின்னணியெல்லாம் நோண்டுவோம் அப்படின்னு வெளிப்படையா மிரட்டுறாங்க அப்படின்னா, ஒரு மாநில நிதியமைச்சர் ஒரு மாநில அரசுக்கான ஒரு மாநிலத்துக்கான உரிமையை கேட்பது கூட அவங்க பார்வையில தேச விரோதம் பின்னணியை சொல்ற இடத்துக்கு மிரட்டுறாங்க அப்படின்னா அது அதுக்கு என்ன பொருள்? அவர் என்ன கேட்டுட்டாரு? அவருக்கு சட்டவிரோதமா ஏதாவது பேசிட்டாரா நம்முடைய நிதியமைச்சர், அல்லது சட்ட புறம்பாக எதுவும் பேசிட்டாரா, தேசத்துக்கு விரோதமா எதுவும் பேசிட்டாரா? ஒரு மாநில அரசுக்கான உரிமையை கேட்கிறார். வரி வசூல் என்பது மாநில அரசின் கையில் முழுமையாக இருந்த ஒரு அதிகாரத்தை நீங்க ஜிஎஸ்டிங்கிற பேர்ல எடுத்துட்டு போயிட்டீங்க. போகும்போது என்ன சொன்னீங்க? நாங்க வந்து உங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டா அந்த இழப்பை ஈடு செய்வோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து, அந்த வாக்குறுதி அடிப்படையில அதிமுக அரசு போய் அதை கையெழுத்து போட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அதுல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதுக்கே இதுதான் அடிப்படை, எங்களுக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த இழப்பை ஈடு செய்வோம்னு சொல்லி கூட்டிட்டு போய் கையெழுத்து போட வச்சுட்டு இன்னைக்கு 20,000 கோடிக்கு மேல அந்த இழப்பீட தராம நிலுவையில வச்சிருப்பீங்கன்னா ஒரு மாநில அரசு எப்படி நடத்த முடியும்? ஒரு பக்கம் சொல்றீங்க வரலாற்றுல இல்லாத அளவுக்கு வசூல், ஜிஎஸ்டி வரி வசூல் கொடிகட்டி பறக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பெருமை பேசக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு, இன்னொரு பக்கம் அவ்வளவு வசூல் உங்களுக்கு ஆயிருக்கும் போது அதுல மாநிலங்களுக்கான பங்கையும் கொடுக்காம இருக்கீங்க.
இப்ப இன்னைக்கு 20,000 கோடி நமக்கு இந்த இந்த பேரிடர் காலத்துல இன்னைக்கு மாநில அரசு கையில கிடைச்சா தமிழ்நாடு அரசு எவ்வளவு சிறப்பா செயல்பட முடியும், எவ்வளவு சிறப்பான திட்டங்களை போட முடியும். இன்னைக்கு வந்து தடுமாறுறோம், நான் நாகப்பட்டினத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன், நாகப்பட்டினம் மருத்துவமனைகள்ல இன்னைக்கு ஆக்சிஜன் படுக்கைகளுக்காகவும் மக்களுக்கான இந்த மருத்துவ பயன்பாடுகளுக்காகவும் மிகப்பெரிய தேவை இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு தனியார் நிறுவனங்கள்கிட்ட போய் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஒரு ஸ்கேன் மிஷின் இல்ல, ஒரு எக்ஸ்ரே மிஷின் இல்ல, மக்களுக்கு தேவையான அது இல்ல இது இல்ல, வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு ஒவ்வொரு என்ஜிஓக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கக்கூடிய நிலைமை. அரசு நிதி கிடையாது, அப்படியே நம்ம வந்து இப்போ அரசிடம் கேட்பதாக இருந்தா கூட ஒரு கட்டிடம் கேட்கலாம், ஒரு நிரந்தரமான கட்டமைப்பு வந்து கேட்பதற்கான ஒரு சூழல் தான் இருக்குது. இன்னைக்கு உடனடி தேவைக்கு நாம எங்க போக முடியும், அரசிட்ட பேசி உடனே வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிதி ஆதாரம் இருக்குதா, இந்த பேரிடரை எதிர்கொள்வதற்கு உரிய நிதியை வந்து கொடுத்துருக்குதா மத்திய அரசுன்னு பார்த்தா இல்ல. இங்க இருக்கு இப்ப என் தொகுதியில பார்த்தா ஓஎன்ஜிசி இருக்குது, கெயின் இருக்குது, நிறைய சிபிசிஎல் இருக்குது, பெரும்பெரும் நிறுவனங்கள் இருக்காங்க, இங்கதான் பிளான் போட்டிருக்காங்க. அங்க போய் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் ஏதாவது கொடுங்கன்னு கேட்டா அதெல்லாம் பிஎம் கேரளா 500 கோடி ரூபாய் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே இயங்கக்கூடிய நிறுவனத்தினுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டை இங்கே 500 கோடி யார் எடுத்துட்டாங்க, பிஎம் கேர்க்கு எடுத்துட்டாங்க. அப்ப இங்கதான் அவங்க வந்து கடை விரிச்சு வச்சிருக்காங்க, இங்கதான் செயல்படுறாங்க, இந்த மண்ணில் தான் செயல்படுகிறார்கள், இந்த மக்களினுடைய தண்ணியை தான் எடுத்து அது செயல்படுது. அப்போ இந்த மண்ணின் வளத்தை பயன்படுத்தி இங்கே இயங்கக்கூடிய நிறுவனத்தினுடைய அந்த பணம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்பட மாட்டேங்குது, அதுவும் பிஎம் கேருக்கு போயிருச்சு. அப்போ ஒரு பிஎம் கேருக்கு வந்து நீங்க எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா இங்க வந்து தொகுதி மேம்பாட்டு நிதியும் எம்பிக்களுக்கு கிடையாது, அதுவும் கட் பண்ணிட்டாங்க. மாநில அரசுகளுக்கு ஜிஎஸ்டி தொகை வரல, அதுவும் வந்து வந்து சேரல. இப்படி எல்லாவற்றிலும் வந்து குறுக்க கட்டையை போட்டு வச்சுட்டு நீங்க எப்படி செயல்பட முடியும்? அங்கதான் நம்மளுடைய நிதியமைச்சர்களுடைய அந்த குரல் மிக முக்கியமானது. பெருநிறுவனங்களுடைய பெரிய ஊடகங்கள்ல மட்டுமே பங்கு பெறக்கூடிய பெரிய மனிதர்களாக கருதப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில யூடியூப்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கலந்து கொண்டு பேசுகின்ற ஒருவரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த நாகை தொகுதி மக்களுக்கு எங்கள் நன்றிகளை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி ஷானவாஸ். மிக்க மகிழ்ச்சி. அது சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும் தொலைக்காட்சியா இருந்தாலும் யூடியூபா இருந்தாலும் மக்களிடம் சென்று சேரக்கூடிய எல்லா கருவிகளையும் நாம வந்து பயன்படுத்தணும். அதிலும் உங்களை போன்ற மூத்த ஊடகங்களோடு உரையாடுவது என்பது அது ஒரு தனியான அனுபவம். அந்த அனுபவத்திற்காக நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்களுடைய வீடியோ உங்களை நேரடியாக வந்து சேரணும்னா ஜென்ரா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர்வதற்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.